ஹலோ, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு காம்ப்ளெக்ஸ் ஷேப்புக்கு சென்ட்ராய்டு எப்படி ஃபைன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். லெட் பி கெட் என்டர் த ப்ராப்ளம். ஃபைன் தி சென்ட்ராய்டு ஆஃப் தி ஷேடட் போர்ஷன் ஷோன் இன் ஃபிகர். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் பார்க்கும்போது என்னென்ன சின்ன சின்ன ஷேப்ஸ் இருக்குது, அதை நம்ம எப்படி வந்து ஒரு ஷேடட் போர்ஷனோட ஏரியாவை கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணிக்கிறோம். இதை பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு டோட்டல் ரெக்டாங்கிள் தெரியும், தென் ஒரு ரைட்டாங்கிள் ட்ரையாங்கிள் தெரியும், தென் ஒரு சர்க்கிள் அண்ட் தென் ஒரு ரெக்டாங்கிள், இதெல்லாம் தெரியும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன போர்ஷனும் என்னென்ன டைமென்ஷன் அப்படிங்கிறதுல தெளிவாக என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா நோட் பண்ணிக்கணும், சரிங்களா? ஏன்னா ஒவ்வொரு சின்ன சின்ன டைமென்ஷனும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது எப்படி கொடுத்துருக்காங்க, ஒவ்வொரு சின்ன சின்ன ஷேப்போட என்டையர் டைமென்ஷனும் நமக்கு தெரியுதா அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கணும். இப்போ வார இப்போ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்தேன் அப்படின்னா, அதோட ஹரிசாண்டல் போர்ஷனோட லென்த் வந்து 30 mm, வெர்டிக்கல் போர்ஷனோட லென்த் வந்து நமக்கு கொடுக்கல. அப்படின்னா இப்போ டோட்டல் ஹைட் பார்த்தீங்க அப்படின்னா 60 + 80 = 140. டோட்டல் ஹைட் வந்து என்ன அப்படின்னா 140 mm. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 60 mm கொடுத்துருக்காங்க. ஸோ 140 - 60 போச்சு அப்படின்னா 80 mm. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன ஷேப்புக்கும் அதுக்கு தேவையான எல்லா டைமென்ஷனும், இப்போ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னா ஹைட்டு பேஸ் தேவை, ஸோ பி தெரியும், ஹச் தெரிஞ்சிருச்சு. இதே சர்க்கிள் அப்படின்னா அதோட ரேடியஸ் ரேடியஸ் டைரெக்டாக கொடுத்துருக்காங்க 30 mm அப்படின்னு. தென் ரெக்டாங்கிள் அப்படின்னா வித் வித் வந்து 40 கொடுத்துருக்காங்க, ஹைட் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 60 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஒவ்வொரு போர்ஷனுக்கும் அதுக்கு தேவையான டைமென்ஷன் நம்மளால அந்த டயக்ராம்லேருந்து எடுக்க முடியுதா அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துக்கணும். இப்போ இந்த என்டையர் டயக்ராமையும் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு டோட்டலாக கவர் பண்ணிங்கன்னா ஒரு பெரிய ரெக்டாங்கிள் மாதிரி தெரியும். அந்த ரெக்டாங்கிள் போர்ஷன் நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா 1 அப்படின்னு எடுத்துக்கிறேன். அந்த ரெக்டாங்கிள் போர்ஷன்லேருந்து ஒரு ரைட்டாங்கிள் போர்ஷன், ஒரு சின்ன ரெக்டாங்கிள் போர்ஷன், ஒரு சர்க்கிள் போர்ஷன், இந்த மூணையும் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு ரிமைனிங் கிடைக்கக்கூடிய போர்ஷன் பார்த்தேன் அப்படின்னா என்னோட ஷேடட் போர்ஷன் கிடைச்சிடும். ஸோ போர்ஷன் நம்பர் 1 - போர்ஷன் நம்பர் 2 - போர்ஷன் நம்பர் 3 - போர்ஷன் நம்பர் 4 = என்ன அப்படின்னா ஷேடட் ஏரியா. ஸோ இதான் வந்து ஆக்சுவலாக நம்ம பண்ண போகிறது. இப்போ ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஷேப்புக்கும் எப்படி நம்ம வந்து சென்ட்ராய்டு பாயிண்ட் கண்டுபிடிக்கலாம், தென் இந்த கம்பைன்டு ஷேப்புக்கு எப்படி சென்ட்ராய்டு பாயிண்ட் கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ கம்பைன்டு ஷேப்புக்கு சென்ட்ராய்டுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா, சென்ட்ராய்டு பாயிண்ட் நார்மலாக எக்ஸ் பார் அண்ட் ஒய் பார் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணுவாங்க. இதில் எக்ஸ் பாரோட வேல்யூ என்ன அப்படின்னா X1 × A1, X2 × A2, இதே மாதிரி X3 × A3, எத்தனை போர்ஷன் இருக்கோ, இப்போ 10 போர்ஷன் இருக்கு அப்படின்னா up to 10 வரைக்கும் வரும், சரிங்களா? up to A10 வரைக்கும் வரும். அதே மாதிரி டினாமினேட்டரில் A1 + or - A2 சம்மேஷன், இந்த ஏரியாவை கூட்டணும் அப்படின்னா சேர்க்கணும் அப்படின்னா ப்ளஸ், ஏரியாவை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா மைனஸ். ஸோ நான் சிம்பிளாக என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா சம்மேஷன் ஆஃப் A × X டிவைடட் பை சம்மேஷன் ஆஃப் ஏ அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணிக்கேன். சம்மேஷன் அப்படிங்கிறது ஏரியா அடிஷனுக்கு ப்ளஸ்ஸும் ஏரியா ரிமூவலுக்கும் மைனஸும் போட்டுக்கணும். அதே மாதிரி ஒய் பாருக்கு A1 × Y1, ஸோ சம்மேஷன் ஆஃப் AY டிவைடட் பை சம்மேஷன் ஆஃப் ஏ அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணியிருக்கேன், சரிங்களா? ஸோ இந்த எக்ஸ் பார் ஒய் பார் வேல்யூவை நம்ம எப்படி கேல்குலேட் பண்ணலாம்? ஸோ அப்படி கேல்குலேட் பண்ணுறதுக்கு முன்னாடி சின்ன சின்ன ஷேப், அதாவது சிம்பிள் ஷேப்ஸுக்கு எங்கே சென்ட்ராய்டு பாயிண்ட் பிளேஸ் ஆகிருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ரெக்டாங்கிள் எடுத்துட்டீங்க அப்படின்னா, ரெக்டாங்கிளோட சென்ட்ராய்டு பாயிண்ட் எங்கே இருக்கும் அப்படின்னா அதோட சென்டரில் இருக்கும். இதான் வந்து இதோட சென்ட்ராய்டு பாயிண்ட். அதோட டோட்டல் வித் பி அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இது என்ன இருக்கும், இந்த தூரம் என்ன இருக்கும் அப்படின்னா B/2 இருக்கும். டோட்டல் ஹைட் வந்து ஹச் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த சென்ட்ராய்டு பாயிண்ட் இருக்கிற வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் வந்து H/2 அப்படின்னு இருக்கும். இது நமக்கு தெரியும். சென்டர் ஆஃப் சர்க்கிள் தான் என்ன அப்படின்னா இருக்கு, சென்டர் ஆஃப் கிராவிட்டி பாயிண்ட். இது இதோட லென்த் என்ன இருக்கும் அப்படின்னா ரேடியஸ் தான் இருக்கும், அல்லது Diameter/2 எப்படினாலும் மென்ஷன் பண்ணிக்கலாம். இதே ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை பொறுத்த வரைக்கும் எங்கே இருக்கும் அப்படின்னா, இந்த பிளேஸில் இருக்கும் இதோட சென்ட்ராய்டு பாயிண்ட். அதாவது எந்த கார்னருக்கு ஆங்கிள் 90 டிகிரி இருக்குதோ அந்த கார்னரில் இருந்து 1/3 ஆஃப் டிஸ்டன்ஸ், இப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் பி அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ் வந்து B/3. அதே மாதிரி டோட்டல் ஹைட் வந்து ஹச் அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா H/3. இது எந்த கார்னர்லேருந்து பார்க்கணும் அப்படின்னா, எந்த கார்னருக்கு ரைட் ஆங்கிள் இருக்குதோ, 90 டிகிரி இருக்குதோ அந்த கார்னர்லேருந்து Height/3 தென் Width/3 போட்டோம் அப்படின்னா அந்த பிளேஸில் தான் என்ன இருக்கும் அப்படின்னா இந்த ட்ரையாங்கிளுக்கான சென்டர் ஆஃப் கிராவிட்டி பாயிண்ட் இருக்கும், சரிங்களா? இதே நம்ம சார் அப்போ செமி சர்க்கிளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போ இட் இஸ் செமி சர்க்கிள், இதான் வந்து இதோட சென்டர் லைன், இங்க இருக்கும் இதோட சென்ட்ரா கிராவிட்டி பாயிண்ட். அதாவது ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா இதோட Diameter/2 அதாவது ரேடியஸ், தென் வெர்டிகல் டிஸ்டன்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னா வெர்டிகல் டிஸ்டன்ஸ் 4R/3π.
இதுதான் வந்து இதோட டிஸ்டன்ஸ். அதே மாதிரி ஒருவேளை குவார்ட்டர் சர்க்கிள் இருக்குது, அதுக்கு எங்கே சென்ட்ராய்டு பாயிண்ட் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, குவார்ட்டர் சர்க்கிளுக்கு அதோட ஜி பாயிண்ட் எங்கே இருக்கும் அப்படின்னா, இந்த கார்னரில் இருந்து ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் அண்ட் வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் இந்த ரெண்டு டிஸ்டன்ஸுமே 4r/3π தான். 4r/3π, 4r/3π. இதில் ஆறுங்கிறது என்ன அப்படின்னா இதோட ரேடியஸ், சரிங்களா? ஸோ இதுதான் வந்து சிம்பிள் ஷேப்ஸுக்கு சென்ட்ராய்டு பாயிண்டோட லொக்கேஷன். ரெக்டாங்கிள்லாம் எங்க, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்லாம் எங்க. இதே வந்து சப்போஸ் சார் எங்க ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் இருக்கு, இந்த மாதிரி ட்ரையாங்கிள் இருக்கு அப்படின்னா, இதுக்கு எங்க சென்ட்ராக வெட்டி பாயிண்ட் இருக்கும் அப்படின்னா அதோட வெர்டிக்கல் லைன், அதாவது வித் பை டூ ஹரிசாண்டல் போர்ஷன் பி பை டூ. ஹைட் என்ன அப்படின்னா ஹைட் பை த்ரீ. இதுதான் என்ன அப்படின்னா ரைட் ஆங்கிள், சாரி நார்மல் ரெகுலர் ட்ரையாங்கிளுக்கான சென்ட்ராய்டு போர்ஷன், ஓகேங்களா? இப்போ இந்த ப்ராப்ளம் உள்ள போகலாம். இந்த ப்ராப்ளம் உள்ள ஒவ்வொரு போர்ஷன் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஏரியா என்ன, தென் எக்ஸ் டிஸ்டன்ஸ், ஒய் டிஸ்டன்ஸ், அதாவது த டிஸ்டன்ஸ் ஆஃப் த சென்ட்ராய்டு பாயிண்ட் ஃப்ரம் பேஸ் ஆக்சிஸ். நார்மலாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு டயக்ராம் காம்ப்ளெக்ஸ் ஷேப் கொடுத்தாங்க அப்படின்னா, அதோட பாட்டமை எக்ஸ் ஆக்சிஸ்னும் லெஃப்ட் சைடை, லெஃப்ட் எட்ஜை ஒய் ஆக்சிஸ்னு எடுத்துப்பாங்க. இதுதான் வந்து இதோட பேஸ் ஆக்சிஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து என்ன எடுத்துக்க அப்போ தான் இது டோட்டல் ரெக்டாங்கிள் எடுத்துக்கேன். டோட்டல் ரெக்டாங்கிளுக்கு ஹைட் என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, டோட்டல் ரெக்டாங்கிளுக்கு 140mm ஹைட்டாக கொடுத்துருந்தாங்க. நீங்கள் செக் பண்ணிங்கன்னா தெரியும் டயக்ராமில் இவ்வளோ தூரம் வந்து 80, இவ்வளோ தூரம் வந்து என்ன அப்படின்னா 60. ஸோ இப்போ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 60+80=140mm, சரிங்களா? ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா இதோட டிஸ்டன்ஸ் 140mm, வித் என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா 200mm கொடுத்துருந்தாங்க. அதுதான் என்ன அப்படின்னா என்னோட போர்ஷன் நம்பர் ஒன். போர்ஷன் நம்பர் ஒன் என்ன அப்படின்னா ரெக்டாங்கிள். அதோட ஏரியா என்ன அப்படின்னா 140mm ஹைட்டு இன்ட்டு 200mm வித்து. ஸோ ஏரியா வந்து பி இன்ட்டு ஹச். எக்ஸ்னா என்ன அப்படின்னா, இப்போ ரெக்டாங்கிளோட சென்ட்ரா கிராவிட்டி பாயிண்ட் எங்கே இருக்கும் அப்படின்னா இதோட ஜி ஒன். ஜி ஒன்னுங்கிறது சென்ட்ராய்டு பாயிண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் போர்ஷன். டோட்டல் வித் டிவைட் பை டூ, பி பை டூவில் இருக்கும். That is equal to 200/2. இதே வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா, வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ்ங்கிறது ஹைட் பை டூவில் இருக்கும், அதாவது 140/2. இந்த சென்ட்ராய்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா இந்த பிக்கர் ரெக்டாங்கிளுக்கு மட்டும்தான். ஸோ தட் இஸ் 200/2, தட் இஸ் ஈக்குவல் டு 100mm, அண்ட் 140/2, தட் இஸ் ஈக்குவல் டு 70mm. ஸோ எக்ஸுங்கிறது என்ன அப்படின்னா, எக்ஸுங்கிறது உன்னோட வெர்டிக்கல் ஆக்சிஸ்லேருந்து சென்ட்ராய்டு பாயிண்ட்டுக்கான தூரம் தான் என்ன அப்படின்னா எக்ஸ். இதே உன்னோட ஹரிசாண்டல் ஆக்சிஸ்லேருந்து சென்ட்ராய்டு பாயிண்ட்டுக்கான தூரம் தான் என்ன அப்படின்னா ஒய். இது வந்து முதல் போர்ஷனுக்கு. ரெண்டாவது போர்ஷன் என்ன அப்படின்னா என்னோட ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், சரிங்களா? இதுதான் வந்து என்ன அப்படின்னா என்னோட ரெண்டாவது போர்ஷன். ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு வித் என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, சம்மில் 30mm கொடுத்துருந்தாங்க. வித் 30mm, தென் இந்த தூரம் என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா 60mm கொடுத்துருந்தாங்க, கரெக்டா? ஸோ எனக்கு என்ன வேணும், இதோட ஹைட் வேணும். ஹைட் என்ன அப்படின்னா டோட்டலாக 140, 140-60 போச்சு அப்படின்னா 80. ஸோ 80mm தான் என்ன அப்படின்னா என்னோட ஹைட். ஸோ ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் என்ன அப்படின்னா ஹாஃப் இன்ட்டு பிஹெச் இஸ் ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு வித்து வந்து 30, ஹைட் என்ன அப்படின்னா 80. தென் இதோட சென்ட்ராய்ட் பாயிண்ட் எங்கே இருக்குனா இந்த போர்ஷனில் இருக்கும். இதுதான் வந்து G2, அதாவது இந்த தூரம் என்ன அப்படின்னா வித் பை த்ரீ, இந்த தூரம் என்ன அப்படின்னா ஹைட்டு பை த்ரீ, சரிங்களா? அந்த இடத்துல இருக்கும் இந்த G2ங்கிற பாயிண்ட். G2ங்கிறது சென்ட்ராய்ட் பாயிண்ட் ஆஃப் செகண்ட் போர்ஷன். நமக்கு என்ன வேணும் அப்படின்னா எக்ஸ் வேணும். எக்ஸ்னா என்னது, வெர்டிக்கல் ஆக்சிஸ்லேருந்து உள்ள தூரம் தான் என்ன அப்படின்னா எக்ஸ். அது என்ன அப்படின்னா பி பை த்ரீ தான். ஸோ பி பை த்ரீ, தட் இஸ் ஈக்குவல் டு 30/3 is equal to 10mm, சரிங்களா? இதே ஒய்ங்கிறது என்ன அப்படின்னா ஹரிசாண்டல் ஆக்சிஸ்ல இருந்து அந்த பாயிண்ட்டுக்கு உள்ள தூரம். இதுதான் என்ன அப்படின்னா இதோட ஒய், அப்படிதானே? இப்போ டோட்டல் பார்த்தீங்க அப்படின்னா என்ன டிஸ்டன்ஸ் அப்படின்னா 140, இது வரைக்கும் உள்ள தூரம் என்ன அப்படின்னா ஹைட் பை த்ரீ, சரிங்களா? அப்போ 140-height/3 போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிடும் அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ் கிடைச்சிடும், ரைட் தானே? ஸோ டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா 140 டோட்டல் டிஸ்டன்ஸ் மைனஸ் இந்த தூரத்தை கழிச்சுக்கிறோம், ஹச் பை த்ரீயை ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா மீதி உள்ள தூரம் எனக்கு கிடச்சிரும்.
So h by 3, that is equal to 140 minus 80 by 3 is equal to 113.33 mm. So இத என்ன அப்படின்னா இதோட y value. Then third area போர்ஷன் நம்பர் 3. இதோட வித் சம் என்ன கொடுத்திருந்தாங்க அப்படின்னா வித் வந்து 40 mm கொடுத்திருந்தாங்க. தென் ஹைட் என்ன கொடுத்திருந்தாங்க அப்படின்னா 60 mm கொடுத்திருந்தாங்க. இதோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி பாயிண்ட் G3 எங்க இருக்கும் அப்படின்னா வித் பை 2, அதாவது 40/2 இந்த டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா ஹைட்டு பை 2, 60/2. நமக்கு என்ன வேணும், எக்ஸுங்கிறது வெர்டிக்கல் ஆக்சிஸ்லேருந்து உள்ள தூரம் தான் என்ன அப்படின்னா எக்ஸ், ஒய்ங்கிறது ஹரிசாண்டல் ஆக்சிஸ்லேருந்து இருக்க தூரம் தான் என்ன அப்படின்னா ஒய். சரிங்களா, இப்போ டோட் நமக்கு இது வரைக்கும் என்ன தெரியும் அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா டோட்டலாக 200 மைனஸ் 40 போட்டோம் அப்படின்னா 160. இந்த தூரம் வந்து 160 பிளஸ் ஒரு 40/2. ஸோ 160 பிளஸ் என்ன அப்படின்னா 40/2 ஆன்சர் என்ன அப்படின்னா 180 mm. ஏரியாவை பொறுத்த வரைக்கும் 40 × 60 தான், 40 × 60 mm². ஒய்யோட வேல்யூ பாருங்க, டோட்டலாக நமக்கு என்ன அப்படின்னா 140. 140 நமக்கு என்ன கழிக்கிறோம் அப்படின்னா 60/2 கழிச்சிடுறோம். சரிங்களா, ஸோ 140 மைனஸ் 60/2 தட் இஸ் ஈக்குவல் டு 110 mm. நமக்கு என்ன தூரம் வேணும், இந்த தூரம் தான் வேணும். இந்த தூரம் என்ன அப்படின்னா டோட்டலாக 140. 140 நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 60/2 கழிக்கிறோம். ஏன்னா 60/2 கழிக்கிறோம் அப்படின்னா இந்த தூரம் என்ன அப்படின்னா 60/2. 60/2 கழிச்சிட்டோம் அப்படின்னா மீதி தூரம் என்ன வரும் கிடைச்சிடும். தென் ஃபைனலாக என்ன அப்படின்னா ஃபோர்த் போர்ஷன் சர்க்கிள். சர்க்கிளுக்கு சென்டர் ஆஃப் கிராவிட்டி பாயிண்ட் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா அதோட சென்டர்லேயே இருக்கும். அதாவது இந்த தூரம் என்ன அப்படின்னா அதோட ரேடியஸ் தான் 30. சரிங்களா, ஸோ நமக்கு என்ன வேணும் அப்படின்னா இங்கேருந்து இந்த தூரம் வெர்டிக்கல் ஆக்சிஸ்லேருந்து சென்ட்ராய்ட் பாயிண்ட் வரைக்கும் எக்ஸு, தென் ஹரிசாண்டல்லேருந்து சென்டர் வரைக்கும் உள்ளது என்ன அப்படின்னா ஒய். இந்த டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு சம்மில் டைரெக்டாக கொடுத்துருக்காங்க. யூ கேன் செக் தட் இந்த பாயிண்ட்டுக்கு வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா 70, ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் என்ன இங்கேருந்து 100, டோட்டல் 200. அப்போ ரிமைனிங் டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா 100 தான் இருக்கும். சரிங்களா, ஸோ இந்த சர்க்கிளுக்கு மட்டும் நமக்கு டைமென்ஷன் எப்படி கொடுத்துட்டாங்க அப்படின்னா டைரெக்டாக கொடுத்துட்டாங்க. எக்ஸுங்கிறது 100, ஒய்ங்கிறது 70 டைரெக்டாக கொடுத்துட்டாங்க. ஸோ ஏரியா என்ன அப்படின்னா சர்க்கிளுக்கு 5/4 × d². d² என்ன அப்படின்னா 30, ரேடியஸ் வந்து என்ன அப்படின்னா 30 mm. அப்போ டயமீட்டர் என்ன அப்படின்னா 2 × 30, 60 mm. சரிங்களா, ஸோ ஏரியா வந்து 60 square, யூனிட் என்ன அப்படின்னா 2 mm². எக்ஸோட வேல்யூ 100 mm, ஒய்யோட வேல்யூ 70 mm. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இண்டிவிஜுவல் போர்ஷனுக்கும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதோட ஏரியா, எக்ஸ் வேல்யூ, ஒய் வேல்யூ, 4 போர்ஷன் நமக்கு இருக்கு. 4 போர்ஷன் என்ன பண்ணுறோம் அப்படின்னா கண்டுபிடிச்சிட்டோம். தென் எல்லாத்தையும் மொத்தமாக நான் ஒரு டேபிள் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். சரிங்களா, அதாவது ஏரியாவோட வேல்யூ, எக்ஸோட வேல்யூ, ஒய்யோட வேல்யூ அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இதில் 1 போர்ஷன்லேருந்து 2வது போர்ஷனை கழிக்க போகிறோம், 3வது போர்ஷனை கழிக்க போகிறோம், 4வது போர்ஷனை கழிக்க போகிறோம். ஸோ 1லேருந்து 2, 3, 4 இந்த 3 போர்ஷனை கழிக்கணும். ஸோ 1 − 2 − 3 − 4 கழித்தோம் அப்படின்னா அப்போ 1 ஏரியா மட்டும் ப்ளஸ்ஸு, மற்ற 3 போர்ஷனோட ஏரியாவுக்கு என்ன போடுவீங்க அப்படின்னா மைனஸ் போட்டிருப்பீங்க. சரிங்களா, தென் எக்ஸோட வேல்யூ டிஸ்டன்ஸ் இது வரைக்கும் ஃபைன் பண்ணது, ஒய்யோட டிஸ்டன்ஸ் ஃபைன் பண்ணது. இதுக்கப்புறம் ஏஎக்ஸோட வேல்யூ, ஏஒய் வேல்யூ கால்குலேட் பண்ணுங்க. அதாவது a × x, a × y. ஸோ 28,000 × 100, 28,000 × 70. அதே மாதிரி 1,200 × 10, 1,200 × 113.3. அதே மாதிரி இந்த மாதிரி ஏஎக்ஸ் வேல்யூ, ஏஒய் வேல்யூ, ஏஎக்ஸ் வேல்யூ, ஏஒய் வேல்யூ எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு இந்த டேபிளில் ஃபில் பண்ணிட்டே வாங்க. ஃபஸ்ட்டு போர்ஷன் மட்டும் ப்ளஸில் வரும், ஏன்னா அதோட போர்ஷன் ஏரியா வந்து எதில் இருக்குது, ப்ளஸில் இருக்குது. மற்ற எல்லாத்தையும் ஏரியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெகட்டிவில் இருக்குது. இது எல்லாத்தையும் சம்மேஷன் பண்ணீங்க அப்படின்னா, அதாவது சம்மேஷன் ஆஃப் ஏரியா இஸ் ஈக்குவல் டு a1 − a2 − a3 − a4. மொதல் ஏரியா மட்டும் ப்ளஸ்ஸு, மற்ற ஏரியா மட்டும் இல்லை அப்படின்னா மைனஸ். சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும், ஃபைனல் ஆன்சர் கிடைக்கும். அதே மாதிரி சம்மேஷன் ஆஃப் ஏஎக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா a1 x1 மைனஸ்
a2 x2 - a3 x3 - a4 x4. மொதல் ஏரியால இருந்து மற்ற எல்லா ஏரியாவையும் கழிச்சிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு சம்மேஷன் ஆஃப் ஏஎக்ஸ் கிடைச்சிடும், அதே மாதிரி சம்மேஷன் ஆஃப் ஏஒய் கிடைச்சிடும். இது மொத்தமும் கிடைச்சதுக்கு அப்புறம் யூ கேன் கால்குலேட் தி சென்ட்ராய்டு வேல்யூ. சென்ட்ராய்டு ஃபார்முலா என்ன, எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் ஆஃப் ஏஎக்ஸ் டிவைட் பை சம்மேஷன் ஆஃப் ஏ. நீங்க இண்டிவிஜுவலா போறதா என்ன பண்ணீங்க அப்படின்னா a1 x1 - a2 x2 - a3 x3 - a4 x4. இந்த மாதிரி இண்டிவிஜுவலா போடணும், a1 - a2 - a3 - a4. இல்ல அப்படின்னா நீங்க சிக்மா ஏஎக்ஸ் சிக்மா ஏ ஆல்ரெடி பார்த்து வச்சிருங்க, சப்ஸ்டிட் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு சிக்மா ஏஎக்ஸ் என்ன வந்தது அப்படின்னா 2073257. சிக்மா ஏ என்ன வந்துச்சு அப்படின்னா 21572.57. ஸோ எக்ஸ் பாரோட வேல்யூ 96.1 mm. அதே மாதிரி ஒய் பாருக்கு பார்த்தீங்க அப்படின்னா சம்மேஷன் ஆஃப் ஏஒய் டிவைட் பை சம்மேஷன் ஆஃப் ஏ. சம்மேஷன் ஆஃப் ஏஒய் அதாவது ப்ரீவியஸ் டேபிள் காலம்ல சம்மேஷன் ஆஃப் ஏஒய் என்ன வந்துச்சு அப்படின்னா 1362 62092 டிவைட் பை சிக்மா ஏ 21572.57. ஆன்சர் என்ன அப்படின்னா 63.14 mm. ஸோ இதுதான் என்ன அப்படின்னா சென்ட்ராய்டு வேல்யூ. ஸோ என்னோட சென்ட்ராய்டு இஸ் ஈக்குவல் டு 96.1, 63.14. ஸோ திஸ் இஸ் ஹவு வி கேன் கால்குலேட் தி சென்ட்ராய்டு ஃபார் தி காம்ப்ளெக்ஸ் ஷேப் பை ஈஸி மெத்தட். தேங்க்யூ.